இன்னைக்கு நம்ம சேனல்ல 2021 வெளியான தி அட்வென்டிஸ்ட் காலண்டர் அப்படின்னு ஒரு சூப்பரான பேய் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம நிறைய பேய் படங்கள் பார்த்திருப்போம், ஆனா அது எல்லாத்தையுமே விட இந்த படத்தோட கதை சும்மா வேற மாதிரி இருக்கும். அதனால ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே படத்தை ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாவோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. நேரத்தை வீணடிக்காம நேரடியா படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயின் நீச்சல் குளத்துல குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பாடி பில்டர் பையன் வரான். ஹீரோயினை பார்த்து வழிஞ்சு வழிஞ்சு பேசுறான். ஆனா என்னதான் ட்ரை பண்ணாலும் கூட பருப்பு வேகவே இல்ல. பதிலுக்கு ஹீரோயினும் பக்கத்துல இருக்க சேர எடுத்து தரீங்களான்னு கேப்பா. என்ன ஏதுன்னு இவனும் திரும்பி பார்த்தா அங்க இருக்கிறது ஒரு வீல் சேர். ஆமாங்க, நம்ம ஹீரோயினால நடக்க முடியாது. சொல்ல போனா முதுகுக்கு கீழே எந்த ஒரு பாகமும் வேலையே செய்யாது. இதையெல்லாம் பாக்குற பாடி பில்டரும் பேச்சு முச்சே இல்லாம அமைதியா நின்னுகிட்டு இருக்கான். அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க இருந்து ஹீரோயினும் நேரா வீட்டுக்கு வராங்க. ஹீரோயினுக்கு அப்பா மட்டும் தான் இருக்காங்க. சின்ன வயசுலயே இவளோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அப்பா இருக்கால, அவன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதுவும் ஒரு ராட்சசிய. அதனாலயே ஹீரோயினும் தனியா தான் இருக்காங்க. இவளுக்கு சொந்தம் சொல்லிக்க ஒரே ஒரு நாய் மட்டும் தான் இருக்கு. வீட்டுக்கு வந்த ஹீரோயினும் நாய்க்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு தூங்கலாமின்னு பெட்ல வந்து உட்காருவா. அதே டைம்ல ஜன்னல் வழியா ஒரு காரோட வெளிச்சம் ஹீரோயின் கண்ணிலேயே படுது. இத பார்த்ததுமே ஹீரோயினுக்கு எக்கச்சக்கமான பயம். ஆனா ஏன்னு தான் தெரியல. இங்க சீன் கட் பண்ணா அடுத்த நாள் காலையில December 3rd நம்ம ஹீரோயின் வழக்கம் போல வேலைக்கு வந்திருக்காங்க. இவ ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்க இருக்க பாஸும் ஹீரோயினை புடிச்சு கழுவி கழுவி ஊத்துறான். என்னடான்னு பார்த்தா இந்த கம்பெனில வேலை பாக்குற ஆட்களுக்கு நம்ம ஹீரோயின் இலவசமாவே அந்த காப்பீட்டு திட்டம் எல்லாம் போட்டு கொடுத்திருக்கா போல. அதுக்காக தான் இந்த பாசு பையன் கழுவி கழுவி ஊத்துறான். இதுக்கு மேல இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்காதன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை திட்டி அந்த இடத்தை விட்டே அனுப்பி வச்சிருவான். கடுப்புல இருக்க நம்ம ஹீரோயினுக்கு இன்னைக்குதான் பர்த்டே. சரி, தன்னோட அப்பா கிட்ட கால் பண்ணி பேசலான்னு பார்த்தா அந்த சித்திகாரி விடவே மாட்டேங்கிறா. உன் அப்பாவுக்கு அல்சைமர் நோய் இருக்கு, அவரு பழசு எல்லாத்தையுமே மறந்துட்டாரு, யாருகிட்டயும் பேசுறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு போனையும் கட் பண்ணிருவாங்க. இருந்தாலும் கூட ஹீரோயினுக்கு தன்னோட அப்பா கிட்ட பேசணும்னு அளவு கிடந்த ஆசை. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினும் சோகமா உட்கார்ந்துருக்க அதே டைம்ல வீட்டோட கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு ஹீரோயினும் திறந்து பார்த்தா அது இவளோட ஃப்ரெண்டு. சொல்ல போனா இவ ஜெர்மனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்ப ஹீரோயின் பர்த்டேக்காக கொஞ்ச நாள் லீவ் சொல்லிட்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்ல, கூடவே நிறைய கிஃப்டும் இருக்கு. ஒண்ணு ஒண்ணா எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கா. அதுலயும் முக்கியமா பாக்குறதுக்கே வித்தியாசமான பொட்டி. திறந்து பார்த்தா அதுல 1-24 வரைக்குமே நம்பர் எழுதிருக்கு. கூடவே அந்த நம்பருக்கு பக்கத்திலேயே ஒரு அமானுஷ்யமான படமும் இருக்கு. ஆமா, இதை எங்க வாங்கிட்டு வந்தேன்னு ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறப்ப அந்த பொண்ணு கடையில பார்த்த நல்லா இருந்துச்சு, அதான் கொண்டு வந்தேன்னு சொல்றா. அந்த பெட்டிக்கு பின்னாடி வேற நீங்க இத தூக்கி போட்டா நான் உங்களை கொன்றுவேன்னு போட்டிருக்கு. இந்த விஷயத்த ஹீரோயினும் ஃப்ரெண்டும் பெருசாவே கண்டுக்கல. அது மட்டும் இல்ல, அந்த பெட்டிக்குள்ள வித்தியாசமான ஒரு சாவியும் இருக்கு. சரின்னு ஹீரோயினும் அந்த பெட்டியில இருக்க அந்த 1 கதவு இருக்குல்ல, அதை மட்டும் சாவியை போட்டு திறக்கறா. உள்ள ஒரு சாக்லேட் இருக்கு. கூடவே அந்த பேப்பர்ல இந்த சாக்லேட்டை யாரு சாப்பிட்டாலுமே சரி அவங்க அதை முழுசா சாப்பிடணும். அது மட்டும் இல்ல, இந்த சாக்லேட்டை கீழே போட்டாலும் சரி, பாதியிலேயே இந்த கேமை விட்டு வெளியில போனாலும் சரி, நீங்க இறந்து போயிடுவீங்கன்னு போட்டிருக்கு. இப்ப ஹீரோயினுக்கு லைட்டா பயம், இந்த சாக்லேட்டை சாப்பிடலாமா வேணாமான்னு. ஆனா இவ யோசிக்கிற இதே டைம்ல அந்த பெட்டி இருக்குல்ல அதுக்குள்ள பாக்குறதுக்கே கொடூரமான ஒரு சாத்தான் இருக்கு. இது எதுவுமே தெரியாத ஹீரோயினும் அந்த சாக்லேட்டையே சாப்பிட்டுருவாங்க. அதுக்கப்புறமா அந்த பெட்டியில இருக்க 2 கதவை திறக்கிறாங்க. அதுக்குள்ள இப்ப ஒரு சாக்லேட் இருக்கு. எடுத்து பார்த்தா அது நம்ம ஹீரோயின் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட்டா. இத பார்த்ததுமே ஹீரோயினுக்கு வருத்தம். ஏன்னா தன்னோட அப்பா கிட்ட பேசணும்னு அளவு கடந்த ஆசை. அதனாலயே அந்த சாக்லேட்டை சாப்பிடாம அதே இடத்துலயே வச்சிருவா. அடுத்து 3rd பாக்ஸ திறந்து பார்த்தா அதுக்குள்ள சாத்தான் சிம்பிள் போட்ட ஒரு சின்ன கார்டு மாதிரி இருக்கு. ஒரு எதிர்பார்ப்போடைய 4th பாக்ஸையும் திறக்க பாக்குறா. ஆனா என்னதான் ட்ரை பண்ணாலும் கூட அந்த பாக்ஸ திறக்கவே முடியல. கூட இருக்க ஃப்ரெண்டும் நைட்டு 12 ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த பாக்ஸ் தானாவே ஓபன் ஆகும் சொல்ல. அது வரைக்கும் ஹீரோயினும் ஃப்ரெண்டும் ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டா 12 ஆகும். அப்போன்னு பார்த்து அந்த பெட்டிக்குள்ள இருந்து 12 ஆயிடுச்சு, கதவை தொடங்க கதவை தொடங்கன்னு சத்தம். ஏற்கனவே ஆர்வத்துல இருக்க நம்ம ஹீரோயினும் அந்த 4th பெட்டியிலேயே சாவிய போடுறா. அடுத்த நிமிஷமே அந்த பெட்டிக்கு மேல பாக்குறதுக்கே வித்தியாசமான ஒரு பொம்மையோட சிலை வந்து நிக்குது. இத பார்த்து ரெண்டு பேருமே பயந்து போறாங்க. அதுக்கப்புறமா அந்த கதவை திறந்து பார்த்தா உள்ள ஒரு வெள்ளை கலர் சாக்லேட் இருக்கு. அது மட்டும் இல்ல, அதுல இருக்க பேப்பர்ல கால்
கால் முடியாதவங்களுக்கு இந்த சாக்லேட்டை சாப்பிட்டா மறுபடியும் நடக்க முடியும்னு போட்டிருக்கு. ஆனா இந்த விஷயத்த படிச்சதுமே நம்ம ஹீரோயினுக்கு பெருசா நம்பிக்கையே இல்ல. அதனாலயே அந்த சாக்லேட்டை சாப்பிடாம வச்சிருவா. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்த ஃப்ரெண்டும், நான் வீட்டுக்கு போறேன், நீ பாதுகாப்பா இரு, அப்புறமா வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிடுவா. சரின்னு ஹீரோயினும் தூங்கலான்னு பாக்குற அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் தன்னோட அப்பாவை பத்தி நினைச்சு பாக்குறா. கூடவே பெட்டியில இருந்து கிடைச்ச நம்ம ஹீரோயின் அப்பாவுக்கு பிடிச்சமான சாக்லேட்டு. இத பார்த்ததுமே ஹீரோயின் என்ன நினைச்சானே தெரியல, திடீர்னு அந்த சாக்லேட்டையே எடுத்து முழுசா சாப்பிட்டுருவா. இவ சாப்பிட்டு முடிச்ச அடுத்த நிமிஷமே அங்க இருக்க போனு தானாவே ரிங் ஆகுது. என்ன ஏதுன்னு புரியாம ஹீரோயினும் அந்த டெலிபோனை எடுத்து பேசுவாங்க. இவ பேசின அடுத்த நிமிஷமே அந்த பக்கத்துல இருந்து ஹீரோயின் அப்பா பேசுறாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வேற சொல்றாரு. இத கேட்டதுமே ஹீரோயினுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா அதை விட அளவு கிடந்த பயம். ஏன்னா இங்க இருக்க டெலிபோனுக்கு கனெக்ஷனே கொடுக்கல. இத பார்த்து மிரண்டு போன ஹீரோயினும் அடுத்த நாள் காலையில நடந்த எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த ஃப்ரெண்டுக்கு ஹீரோயின் சொல்ற எதுலயுமே நம்பிக்கையே இல்ல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் வழக்கம் போல வேலைக்கு வந்திருக்காங்க. அங்க இருக்க பாஸும் ஹீரோயினை பார்த்து, புதுசா ஒரு பொண்ணு வேலைக்கு வந்திருக்கா, அவதான் இனிமே எல்லா வேலையும் பார்க்க போறான்னு நம்ம ஹீரோயின் கிட்டயே இன்ட்ரோ கொடுக்கறான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அந்த லேடிய பார்த்தா துளி கூட பிடிக்கல. ஏன்னா அவ மூஞ்ச பாருங்க, ஃபுல்லா மேக்கப் பைத்தியம். கூடவே ஹீரோயினுக்கு கால் முடியாது இல்ல, அது எல்லாத்தையுமே இன்டைரக்டா சொல்லி குத்தி காட்டிக்கிட்டு இருக்கா. இதையெல்லாம் பார்த்து கடுப்பான நம்ம ஹீரோயினும் வேலையை முடிச்சுட்டு வெளியில வராங்க. அங்க நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு இருக்கா. ரெண்டு பேருமே கார் எடுத்துக்கிட்டு சின்னதா ஏதோ பார்ட்டி இருக்காமா, அதுக்கு இந்த ஃப்ரெண்டுகார புள்ள ஹீரோயினையும் கூட்டிக்கிட்டு போறா. அங்க இருக்க மோரிஸ் அப்படிங்கிற பணக்காரன் தான் இந்த பார்ட்டியவே வச்சிருக்கான். அவன் கூடயே ஒரு எடுபடி இருப்பான். அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே கவனிக்கிற ஹீரோயின் ஃப்ரெண்டும் போரிஸோட எடுபடியை கரெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயின அந்த போரிஸ் இருக்கான்ல அவன் கூட வீட்டுக்கு கார்ல அனுப்பி வைக்கிறா. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினும் தூங்கி போக அதே டைம்ல அந்த போரிஸ் இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றான். இது எல்லாத்தையுமே பார்த்து கடுப்பான நம்ம ஹீரோயினும் அவனை கழுவி கழுவி ஊத்துறா. கடுப்பான அந்த போரிஸ் பையன் நம்ம ஹீரோயினை அடிச்சு கீழே தள்ளிட்டு அந்த இடத்தை விட்டே கிளம்பிடுவான். நடக்க முடியாம வழியிலையும் மன வேதனையிலையும் இருக்க நம்ம ஹீரோயின் தக்காளி செத்து போடான்னு பயங்கரமா கத்துறா. இவ கத்துன அடுத்த நிமிஷமே இப்ப வீட்டுல இருந்துச்சுல்ல அந்த அமானுஷ்யமான பெட்டி, அதுக்குள்ள ஒரு கொடூரமான சாத்தான் பயங்கர கோபத்தோட இருக்க மாதிரியே காட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பெட்டியில இருக்க ஒரு சின்ன கதவு தானாவே திறக்குது. அதுக்குள்ள இருந்து அந்த போரிஸ் பையன் கார் இருக்குல்ல அதோட நம்பர்லாம் போட்ட மாதிரி ஒரு குட்டி கார் வந்து நிக்குது. இத நம்ம ஹீரோயின் நாய் இருக்குல்ல அதுவும் வெறிக்க வெறிக்க பாக்குது. இந்த இடத்துல அப்படியே சீன் கட் பண்ணா ஹீரோயினை கீழே தள்ளிட்டு தனியா வந்த மோரிஸ் கார்ல உட்கார்ந்திருப்பான். அப்போன்னு பார்த்து அந்த காரோட கண்ணாடி உடையற மாதிரியே தெரியுது. என்ன ஏதுன்னு புரியாம மோரிஸும் பயங்கரமா கத்துறான். அதே டைம்ல வீட்டுல இருக்க நம்ம ஹீரோயினோட நாய் இருக்குல்ல அது அந்த பொம்மை காரையே கடிச்சு தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்க நாய் கடிக்கிற அதே டைம்ல மோரிஸோட காரும் அதே மாதிரியே உடஞ்சுகிட்டு இருக்கு. ஆனா இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோயினும் அடுத்த நாள் காலையில நடந்த எல்லாத்தையுமே நினைச்சு பாத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க பார்க்ல உட்கார்ந்து இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு கால் பண்றா. என்னாச்சுன்னு ஹீரோயினும் கால் அட்டன் பண்ணி பேசுவா. பதிலுக்கு அந்த ஃப்ரெண்டும் மோரிஸ் இறந்து போயிட்டான், அவன் காரு தாறு மாறா உடஞ்சு போயிருக்குன்னு இவளுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்றா. இத கேட்ட அடுத்த நிமிஷமே ஹீரோயினுக்கு எக்கச்சக்கமான ஷாக்கு. ஏன்னா நைட்டு இவ கூட சொல்லிருப்பாள்ல செத்து போடா நாயேன்னு, ஒருவேளை அந்த வார்த்தையாலதான் இவன் செத்து போயிட்டானான்னு நம்ம ஹீரோயின் குழப்பத்துல உட்கார்ந்துருக்கா. அதே டைம்ல பக்கத்துல இருக்க டேபிள்ல ஒரு பையன் உட்கார்ந்துருக்கான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஹீரோயினுக்கு அந்த பையனை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா துளி கூட பேசவே இல்ல அந்த இடத்தை விட்டு அமைதியா வந்துருவா. வீட்டுக்கு வந்த ஹீரோயினும் குளிச்சு முடிச்சுட்டு தூங்கலான்னு பாப்பா. அப்போன்னு பார்த்து மறுபடியும் அந்த அமானுஷ்யமான பெட்டிக்குள்ள இருந்து 12 மணி ஆயிடுச்சு, கதவை தொடங்க தொடங்கன்னு சத்தம். என்ன ஏதுன்னு ஹீரோயினும் அடுத்த ஒரு கதவை திறந்து பாக்குறா. அதுக்குள்ள இப்ப ஹார்டின் சேப்ல பாக்குறதுக்கே வித்தியாசமான ஒரு மாத்திரை மாதிரி இருக்கு. இங்க சீன் கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ரெகுலரா ஒரு பார்க்குக்கு போவாங்கல்ல, அந்த பார்க்குக்கு பக்கத்துலயே ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு வந்து உட்கார்றா. அதே டைம்ல அந்த கடைக்கு ஹீரோவும் வரான். இத கவனிக்கிற ஹீரோயினும் ஹீரோ குடிக்கிற காஃபில அவனுக்கே தெரியாம அந்த ஹார்டின் சேப்ல இருந்துச்சுல்ல ஒரு மாத்திரை மாதிரி ஒண்ணு, அதை எடுத்து கலந்து விட்டுருவா. இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோவும் அந்த காஃபியவும் குடிச்சிருவான். இவன் குடிச்ச அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறான். சொல்ல போனா அவளுக்கு பக்கத்திலேயே உட்காந்து, என்னோட பேரு வில்லியம், நான் ஒரு நர்ஸா வேலை பாக்குறேன், உங்க பேரு என்னன்னு இவன் சகஜமா வந்து பேசுறான். நடக்கிற எல்லாத்தையுமே பாக்குற ஹீரோயினுக்கு ஒண்ணுமே
புரியல, ஆனா இருந்தாலும் கூட இது எல்லாமே பிடிச்சிருக்கு. நைட் வரைக்கும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு நம்ம ஹீரோவே ஹீரோயினை அவளோட வீட்டுல டிராப் பண்றான். ஆசைப்பட்ட எல்லாமே நடக்கவும் ஹீரோயினுக்கு எக்கச்சக்கமான சந்தோஷம். சொல்ல போனா நம்ம ஹீரோவோட போன் நம்பரை கூட வாங்கி வச்சுட்டா. மறுபடியும் நைட்டு 12 மணி ஆகுது. நம்ம ஹீரோயினும் அந்த அமானுஷ்யமான பெட்டியில இருக்க இன்னொரு கதவை திறக்கறாங்க. அதுக்குள்ள இப்ப கடிகாரம் மாதிரி ஒரு சின்ன சாக்லேட் இருக்கு. கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம ஹீரோயினும் அந்த சாக்லேட்டை முழுசாவே சாப்பிட்டுருவா. அடுத்த நிமிஷமே வீட்டுல இருந்த ஹீரோயின் இப்ப அந்த பாஸுக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கா. அது மட்டும் இல்ல, கடைசியா ஹீரோயினும் ஒரு சாக்லேட் சாப்பிட்டால அதனால 7ஆம் தேதியில இருந்து கரெக்டா ஒரு 3 நாள் தள்ளி 10ஆம் தேதிக்கே வந்துட்டா. அங்க இருக்க பாஸும் பயங்கரமா கத்துறான், இங்க பாருமா நீ வேலைக்கு வந்தே 3 நாள் ஆச்சு, இதுக்கு மேல நீ கம்பெனிக்கு தேவையே கிடையாது, ஒழுங்கு மரியாதையா வேலையை விட்டு போன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் கண்ணீரோடைய அந்த இடத்தை விட்டு வெளியில வந்துருவா. இது எல்லாத்தையுமே அந்த மேக்கப் பைத்தியம் இருக்கால அவ ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டே இருக்கா. வெளியே வந்த ஹீரோயினும் ஹீரோவை கூட்டிக்கிட்டு நேரா வீட்டுக்கு வரா. இவளுக்கு நடக்கிற விஷயங்கள் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லி, அந்த பெட்டிக்குள்ள இருந்து கிடைக்கிற சாக்லேட்டை மட்டும் நான் சாப்பிட்டா போதும், நான் நினைக்கிற எல்லாமே நடக்குதுன்னு எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னதான் சொன்னாலும் கூட நம்ம ஹீரோவுக்கு அதுல நம்பிக்கையே இல்ல, அதனாலயே அந்த இடத்த விட்டு போயிடுவான். ஹீரோ போன அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி இருக்க சாக்லேட் பேப்பரை பார்த்ததும் ஏதோ ஒண்ணு தோணுது. உடனே அந்த பேப்பர் எல்லாத்தையுமே ஒண்ணு ஒன்னா சேர்த்து பாக்குறா. அப்போன்னு பார்த்து பணம் சம்பாதிக்கிற ட்ரேடிங் ஆப் இருக்குல்ல, அதுல இருக்க ஒரு கம்பெனியோட சின்ன பேர் தான் அது. அடுத்த நிமிஷமே ஹீரோயினும் அந்த அப்ளிகேஷனுக்குள்ள போயிட்டு தாங்கிட்ட இருக்க மொத்த பணத்தையும் அதுல கட்டுறா. இவன் நினைச்ச மாதிரியே சாக்லேட் பேப்பர்ல இருக்குல்ல அந்த கம்பெனி, அதுல பந்தயம் கட்டினதால இவளுக்கு நிறைய பணம் வந்துகிட்டே இருக்கு. வேலையே போனாலும் செலவுக்கு பணம் எல்லாம் கிடைக்குதுன்னு ஹீரோயினுக்கு அவ்வளவு சந்தோஷம். அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கலான்னு சொல்லி அந்த அமானுஷ்யமான பெட்டிக்கு மேல நிறைய புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு நம்ம ஹீரோயினும் போயிடுவாங்க. நைட்டு சரியா 12 மணி. அதே டைம்ல நம்ம ஹீரோயின் நாய் இருக்குல்ல அந்த பைபிள்ல அந்த அமானுஷ்யமான பெட்டிக்கு முன்னாடி வந்து நிக்குது. பெட்டியோட கதவு சாவியே இல்லாம தானாவே திறக்குது. அது மட்டும் இல்ல, அதுக்குள்ள எலும்பு மாதிரியான ஒரு சாக்லேட்டும் இருக்கு. இத பாக்குற ஹீரோயின் நாயும் அந்த சாக்லேட்டை கடிச்சு தின்னுகிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில நாய காணாமேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் வீடு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து கதவு கிட்ட ஏதோ சத்தம், என்னடான்னு திறந்து பார்த்தா உடம்பு ஃபுல்லா ரத்த கரையோட அந்த நாய் வந்து நிக்குது. ஒருவேளை பூனைய சாப்பிட்டிருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் அந்த ரத்த கரை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா தொடச்சுக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து அந்த நாயோட பல்லு இடுக்குல அந்த பாஸ் இருக்கான்ல, அவன் கழுத்துல எப்பயுமே ஒரு டாலர் செயின் போட்டிருப்பான், அந்த டாலர் மாட்டி இருக்கு. இத பாக்குற ஹீரோயினுக்கு அள்ளு விட்டு போச்சு. ஐயோ, இந்த நாய் பயபுள்ள அந்த பாஸ் ஏதாவது பண்ணிருக்குமோங்கிற பயத்துல அவசர அவசரமா அவனுக்கு கால் பண்ணி பார்த்தா காலு போகவே இல்ல. சந்தேகத்துல ஹீரோயினும் பெட்டிக்குள்ள இருந்து கிடைச்ச அந்த சாக்லேட் பேப்பர் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே ஒண்ணு ஒன்னா டேட்டு போட்டு எழுதி வைக்கிறா. இதே டைம்ல பக்கத்துல இருக்க குப்பத்தொட்டிய பார்க்கும் போது அதுல அந்த பொம்மை கார் இருக்கு. இத பார்த்ததுமே ஹீரோயினுக்கு இன்னும் பயம். ஏன்னா அந்த மோரிஸ் பையன் காரோட நம்பர் தான் இந்த பொம்மை கார்லயும் இருக்கு. அப்படின்னா நம்ம ஹீரோயின் எதை ஆசைப்பட்டாலுமே அந்த குடூர சாத்தான் ஹீரோயினுக்காக அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே டேட் போட்டு நம்ம ஹீரோயினும் தெளிவா எழுதி வைக்கிறா. அதே டைம்ல முன்னாடி இருக்க அந்த பெட்டியில மறுபடியும் ஒரு கதவு திறக்குது. படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வெள்ள சாக்லேட் கிடைச்சிருக்கும்ல, அதே மாதிரியே ஒண்ணு மறுபடியும் கிடைக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு உடம்பு முடியாம போச்சுன்னா அந்த உடம்புல இருக்க பிரச்சனைய இந்த சாக்லேட் சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிடும். இது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குற நம்ம ஹீரோயினும் இதுக்கு முன்னாடியே எடுத்து வச்ச ஒரு சாக்லேட் அப்புறம் இப்ப எடுத்தது இது ரெண்டுத்தையுமே ஒன்னா சேர்த்து வாயில போட்டு கச்சக்கு மொச்சக்குன்னு தின்னுகிட்டு இருக்கா. இவ சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே அவ காலு தானாவே ஆடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஹீரோயினுக்கு வேற ஏதோ ஒன்னு ஆகுது. சொல்ல போனா அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு மயங்கி போன ஹீரோயினும் கண்ண முடிச்சு பார்த்தா இவ நம்ம ஹீரோ நர்ஸா வேலை பாக்குறான்ல அந்த மருத்துவமனையில இருக்கா. என்னாச்சு, நான் எப்படி இங்க வந்தேன்னு கேக்குறப்ப பதிலுக்கு நம்ம ஹீரோவும், நான் உன்னோட வீட்டுக்கு வந்து பார்த்தேன், அப்ப உன்னோட வீட்டு வாசல்ல நடு ரோட்ல நீ படுத்திருந்த, கையிலேயே இந்த அமானுஷ்யமான பெட்டியும் இருந்துச்சு. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, வீட்டுக்குள்ள இருந்த நம்ம எப்படி ரோட்டுக்கு வந்தோம்னு. அதுக்கப்புறமா ஹீரோயின் உடம்ப முழுசாவே ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. அப்போன்னு பார்த்து நைட் நம்ம ஹீரோயின் சாக்லேட் சாப்பிட்டது, அதுக்கப்புறமா இவளுக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து நடந்திருக்கா. அங்க இருக்க அமானுஷ்யமான பெட்டியவும் தூக்கிட்டு நடு ரோட்ல வந்து நம்ம ஹீரோயின் தான் படுத்திருக்கா. இது எல்லாத்தையுமே இல்யூஷனா பார்த்து ஹீரோயினும் மிரண்டு போறாங்க. அதுக்கப்புறமா இங்க இருந்து நேரா வீட்டுக்கு வராங்க. அங்க இருக்க
அந்த அமானுஷமான பெட்டியை பார்க்கும்போது இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயமே தெரியுது. சரியா டிசம்பர் 1ல இருந்து 24ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த கேமை விளையாட முடியும். அந்த மாதிரிதான் அந்த பெட்டியிலேயே போட்டிருக்கு. ஏன்னா 25ஆம் தேதி கிறிஸ்மஸ். இது எல்லாத்தையுமே ஹீரோயினும் ஒன்னு ஒன்னா புரிஞ்சுக்கிறா. அங்க இருக்க அமானுஷ்யமான பெட்டியோட அடுத்த கதவு திறக்குது. உள்ள பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு பிடிச்சமான ஒரு சாக்லேட் இருக்கும்ல, அதே சாக்லேட் மறுபடியும் வந்திருக்கு. ஆனா இந்த முறை நம்ம ஹீரோயின் அதை சாப்பிடாம இங்க இருந்து நேரா ஹீரோயின் அப்பாவும் அந்த சித்திகாரியும் இருக்கால அவங்க வீட்டுக்கு வந்திருக்கா. அந்த சித்திகாரிய பாருங்க, நம்ம ஹீரோயினை பார்த்து, என்னம்மா உங்க அப்பா மாதிரியே நீயும் வீல் சேர்லயே உட்கார்ந்திருக்க, சரி சரி அப்பாவை பார்த்துட்டு சீக்கிரமா கிளம்பு, உனக்கு பச்சை தண்ணி கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சித்திகாரி அங்க இருந்து போயிடுவா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் தன்னோட அப்பாவுக்கு பக்கத்துல வந்து இவ கொண்டு வந்தால அந்த ஃபேவரட்டான சாக்லேட் அதை எடுத்து ஊட்டி விடுவா. அந்த சாக்லேட்டை சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே பேச்சு முச்சே இல்லாம இருந்த நம்ம ஹீரோயின் அப்பா வாயை திறந்து நல்லா பேசுறான். அது மட்டும் இல்ல, இங்க பாருமா உன்னோட கால் மறுபடியும் சரியாகணும், நீ மறுபடியும் நடக்க ஆசைப்பட்ட அப்படின்னா உனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நண்பர்கள்னு ஒரு சில பேரு இறந்தாகணும், அப்படின்னா மட்டும்தான் உன்னால முழுசா நடக்க முடியும்னு சொல்ல ஹீரோயின் பதிலே பேசாம அந்த இடத்தை விட்டே போயிடுவா. இங்க இருந்து நேரா ஹீரோ வேலை பாக்குற மருத்துவமனைக்கே வந்திருக்கா. இவளுக்கு அந்த அமானுஷமான பெட்டியில கிடைச்ச சாக்லேட்டை கையில வச்சுக்கிட்டு, நான் சொல்ற எதையுமே நீ நம்ப மாட்டறல, இப்ப நம்புவ, நான் இந்த சாக்லேட்டை சாப்பிடுறேன், அதுக்கப்புறமா என்னால கண்டிப்பா நடக்க முடியும்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆரம்பத்துல ஹீரோ இது எதையுமே நம்பல. ஆனா இருந்தாலும் கூட நம்ம ஹீரோயின் அந்த சாக்லேட்டை சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே இவளுக்கு பயங்கரமா காலெல்லாம் ஆடிக்கிட்டே இருக்கு. என்னாச்சு என்னாச்சுன்னு ஹீரோவும் கேட்க ஹீரோயினுக்கு சுயநினைவே இல்ல, தடுமாறி தொப்புன்னு தரையிலேயே விழுந்துருவா. அப்போன்னு பார்த்து, நீ என்னோட காலை தொட்டிருக்கல்ல, என்னால இப்ப உணர முடியுதுன்னு ஹீரோயினும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இத கேட்ட அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ பையனுக்கு எக்கச்சக்கமான ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் கொஞ்சம் ஒண்ணு மண்ணா இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினை டிராப் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் கார்ல போயிட்டு இருப்பான். அப்பதான் கவனிக்கிறான் நம்ம ஹீரோயினோட வீட்டு சாவி இருக்குல்ல, அது இப்ப ஹீரோவோட கார்ல இருக்கு. சரின்னு அதை திரும்ப கொடுக்கலான்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயினை காணோம். பக்கத்துல இருக்க ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க போயிருக்கா. இது தெரியாத ஹீரோவும் வீட்டோட சாவிய அங்க இருக்க பூந்தொட்டிலேயே வச்சுட்டு கிளம்பலான்னு பாப்பான். அப்ப பாருங்க, பூட்டி இருந்த கதவு தானாவே திறந்திருக்கு. சரின்னு மறுபடியும் சாவி எடுத்து அந்த கதவை பூட்டிட்டு அந்த பூந்தொட்டிலேயே வச்சுட்டு கிளம்பலான்னு பாப்பான். ஆனா இந்த முறையும் அந்த கதவு தானாவே திறந்திருக்கு. என்ன ஏதுன்னு புரியாம நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள வந்து பாக்குறான். உள்ள அந்த அமானுஷமான பெட்டி இருக்கு. அது மட்டும் இல்ல, கனெக்ஷனே கொடுக்காத டெலிபோன்ல மறுபடியும் ரிங் ஆகுது. யாரா இருக்குன்னு தெரியாம நம்ம ஹீரோவும் அந்த டெலிபோனை எடுத்து பேசுறான். ஆனா அந்த பக்கம் பேசுற ஆளு ஹீரோவோட பேரையே கொடூரமான குரல்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்டு பயந்து போன நம்ம ஹீரோவும் பக்கத்துல இருக்க அந்த அமானுஷமான பெட்டிய பாக்குறப்ப, அந்த பெட்டியில இருக்க சின்ன கல்லு மாதிரி இருக்கு, அதுல இந்த பெட்டிய தூக்கி போட்டுறாதன்னு யாரோ எழுதுற மாதிரியே தெரியுது. இத பார்த்து மிரண்டு போன நம்ம ஹீரோவும் அந்த பெட்டிய கொத்தோட எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க ஆத்துக்கு வரான். தக்காளி ஒளிஞ்சு தொலைட்டோன்னு அந்த பெட்டிய தூக்கி தண்ணியிலேயே போடுறான். இவன் தண்ணியில போட்ட அடுத்த நிமிஷமே அந்த இடமே பாக்குறதுக்கு வித்தியாசமா மாறிக்கிட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா தண்ணிக்குள்ள இருந்து கொடூரமான சாத்தான் வெளியில வந்துகிட்டு இருக்கு. இத பார்த்து மிரண்டு போன ஹீரோவும் அந்த இடத்தை விட்டு தப்பிக்கலான்னு பாக்குறான். ஆனா அந்த பேய் பயபுள்ள சும்மா இருக்குமா, நம்ம ஹீரோவோட கார் கண்ணாடியவே ஒட்டச்சு பக்கத்துல இருக்க ஆத்துக்குள்ளேயே இழுத்துட்டு போய் அவனை தண்ணியிலேயே முக்கி சாகடிக்குது. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்ப அந்த ஆத்து தண்ணியில இருக்காங்க. கண்ணுக்கு முன்னாடியே ஹீரோ இறந்து போனதை பார்த்து நம்ம ஹீரோயின் மன வருத்தத்துல இருக்கா. அப்போன்னு பார்த்து கையில அந்த அமானுஷமான பெட்டியோட அந்த கொடூரமான சாத்தான் வந்து நம்ம ஹீரோயின் உடம்பையே தொடும். பயந்து போன ஹீரோயினும் கண்ண முழிச்சு பார்த்தா இவ கண்டது எல்லாமே கற்பனை. இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்கா. ஆனா இதே டைம்ல நம்ம ஹீரோ இறந்து போன விஷயம் மட்டும் உண்மை. இறந்து போன ஹீரோவை பத்தி துளி கூட வருத்தமே இல்லாம நம்ம ஹீரோயின் நைட் 12 மணிக்கு அந்த அமானுஷமான பெட்டிக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கா. மணியும் சரியா 12 ஆக அந்த பெட்டியோட கதவு தானாவே திறக்குது. அது மட்டும் இல்ல, உள்ள இருக்க சாக்லேட்ல நம்ம ஹீரோவோட பேர் எழுதிருக்கு. சரின்னு நம்ம ஹீரோயினும் அந்த சாக்லேட்டை எடுத்து முழுசாவே சாப்பிட்டுருவா. திடீர்னு அந்த இடம் ஃபுல்லாவே ஒரு மயான அமைதி. என்ன ஏதுன்னு புரியாம நம்ம ஹீரோயினும் எல்லா இடத்துலயுமே சுத்திக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து பாத்ரூமோட கண்ணாடியில ஒரு வித்தியாசமான வெளிச்சம் தெரியுது. என்ன ஏதுன்னு பக்கத்துல வந்து பார்த்தா, இதுக்கு முன்னாடி சீன்ல ஹீரோ சாவிய கொடுக்க வந்திருப்பான்ல, அப்ப கூட அந்த வீட்டுல இருக்க டெலிபோனும் ரிங் ஆயிருக்கும்ல, அது எல்லாத்தையுமே ஹீரோயினும் இங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ போன் எடுப்பான்ல,
இருக்கோம்ல அந்த நேரத்துல பிரசன்ட்ல இருக்க நம்ம ஹீரோயினும் கண்ணாடி வழியா கத்துறாங்க நம்ம ஹீரோவோட பேரை சொல்லியே ஆனா ஹீரோ கேட்கும் போது அது ஒரு கொடூரமான குரலா கேட்டிருக்கு அது மட்டும் இல்லாம முன்னாடி இருக்க அந்த அமானுஷ்யமான பெட்டியை பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் தான் இந்த பக்க கண்ணாடியில எழுதியிருப்பாங்க அந்த பெட்டியை எதுவுமே பண்ணாதன்னு இதைத்தான் நம்ம ஹீரோவும் பார்த்து பயந்து போயிருப்பான் அதே டைம்ல ஹீரோயினுக்கு முன்னாடி அந்த அமானுஷ்யமான பெட்டி வந்து நிக்குது அது மட்டும் இல்ல அந்த பெட்டியோட மேல் பக்கத்துல ஒரு சின்ன கத்தி மாதிரி இருக்கு இத பாக்குற நம்ம ஹீரோயினும் அந்த கத்தி எடுத்து பார்த்தா அந்த கத்தி ஃபுல்லாவே ரத்தமா இருக்கு இத பார்த்து ஹீரோயின் சாக் ஆகுற டைம்லயே ஒரு கொடூரமான கை வந்து நம்ம ஹீரோயின் கழுத்தையே நெருக்குது உன்னோட நாய் இருக்குல்ல அத சாகடி சாகடின்னு கொஞ்சம் கொஞ்சமா கழுத்தை நெருக்க இங்க சீன் கட் பண்ணா அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினை பார்க்க அந்த ஃப்ரெண்ட் வந்திருக்கா கதவை திறந்துகிட்டு நேரா உள்ள வந்து பார்க்கும்போது அங்க இருக்க தர ஃபுல்லாவே ரத்தமா இருக்கு அது மட்டும் இல்ல நைட்டு அந்த கொடூரமான சாத்தான் சொன்ன மாதிரியே அந்த நாய் இருக்குல்ல அத கத்திய வச்சு ஹீரோயின் தான் இறக்கமே இல்லாம கொலை பண்ணிருக்கா இதையெல்லாம் பார்த்து மிரண்டு போன ஃப்ரெண்டும் அவளோட பாய் ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்து இறந்து போன அந்த நாய இந்த இடத்த விட்டு தூக்கிட்டு போறாங்க நைட்டு ஹீரோயின நல்லா தூங்க வச்சுட்டு இந்த ஃப்ரெண்டுக்கார புள்ள அங்கிட்டு இங்கிட்டும் உலாத்திக்கிட்டு இருப்பா அப்போன்னு பார்த்து மணி சரியா 12 ஆகுது இவளும் அந்த அமானுஷ்யமான பெட்டி கிட்ட வந்து பார்க்க அங்க இருக்க கதவு தானாவே திறகுது இப்ப பாக்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிறதுக்கான ஒரு மாத்திரை கிடைக்குது அதை இந்த ஃப்ரெண்டும் ஹீரோயினுக்கே தெரியாம எடுத்து வச்சுக்கிறா அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டும் கார் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் இருந்தால அவன் வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருப்பாங்க அப்ப இடையிலேயே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கார் வந்து ஹீரோயின் மேல இடிக்கிற மாதிரியே தெரியுது கண்ண முழிச்சு பார்த்தா இவ கண்டது எல்லாமே ஒரு கற்பனை உண்மைய சொல்ல போனா நம்ம ஹீரோயினும் ஹீரோயின் ஃப்ரெண்டும் ஒரு டான்ஸ் ஃபங்க்ஷனுக்காக வெளியில கிளம்பி இருப்பாங்க அந்த நேரத்துல தான் எதிர்பாராத விதமா இவங்க வண்டி ஆக்சிடென்ட் ஆகி நம்ம ஹீரோயினால நடக்க முடியாம போயிருக்கும் இது எல்லாத்தையுமே ஒண்ணு ஒன்னா நினைச்சு பாக்குறா அன்னைக்கு நைட்டு சரியா 12 மணி ஆகுது நம்ம ஹீரோயின் கால் சரியாகிறதுக்காக மறுபடியும் அந்த வெள்ளை கலர்ல இருக்க சாக்லேட் வெளியில வருது இத பாக்குற ஹீரோயினும் அந்த சாக்லேட்டை சாப்பிடாம பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து நான் இந்த சாக்லேட்டை சாப்பிட்டேன்னு வையேன் என் கால் சரியாகும் ஆனா அதே டைம்ல எனக்கு பிடிச்சவங்க அப்படி இல்லைன்னா என் பக்கத்துல இருக்கவங்க கண்டிப்பா இறந்து போயிடுவாங்க அதனால நீ இந்த சாக்லேட்டை கையிலேயே வச்சுக்கோ நாளைக்கு காலையில என் கிட்ட கொடு வீட்டுல யாருமே இல்லாத நேரத்துல நான் அதை சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்டு கிட்டயே கொடுத்துருவா சரின்னு ஃப்ரெண்டும் சாக்லேட்டை வாங்கிட்டு இதுக்கு முன்னாடி அந்த அமானுஷ்யமான பெட்டியில கொஞ்சம் கசமுசா பண்றதுக்காக மாத்திரை கிடைச்சிருக்கும்ல அந்த மாத்திரைய வச்சுக்கிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்காங்க அதே டைம்ல ரூமுக்குள்ள இருந்து ஹீரோயின் ஃப்ரெண்டு பயங்கரமா கத்துற மாதிரியே சத்தம் என்ன ஏதுன்னு எட்டி பார்த்தா உடம்பு ஃபுல்லாவே ரத்த கரைகளோட அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் வந்து நிக்கிறான் உண்மையை சொல்ல போனா கூட இருந்த ஹீரோயின் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டா அப்போன்னு பார்த்து அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு பின்னாடி அந்த கொடூரமான பேய் வந்து நிக்குது அவனோட கழுத்தையே டப்புன்னு உடைச்சு அதே இடத்துலயே சாகடிக்குது அது மட்டும் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்து இவ சாப்பிடாம வச்சிருந்தால அந்த வெள்ளை கலர் சாக்லேட்டு அதை எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க அடுத்த நிமிஷமே நடக்க முடியாம இருந்த நம்ம ஹீரோயினும் சாதாரணமாவே அந்த வீட்டை விட்டு நடந்து போறாங்க கூடவே அந்த பெட்டியில வித்தியாசமான ஒரு ஓவியமும் இருக்கு அதுக்கு பின்னாடி இந்த படத்தை வரைஞ்ச அந்த வீட்டோட அட்ரஸும் இருக்கு அந்த இடத்துக்கு போனா அமானுஷ்யமான இந்த பொட்டியை பத்தின நிறைய உண்மைகள்லாம் தெரிய வரும்னு சொல்லி இங்க இருந்து நேரா அந்த வீட்டுக்கு கிளம்பி வரா பார்க்கவே பிரம்மாண்டமான வீடு கொண்டு வந்த டிராயிங்க காட்டி இந்த படத்தை நீங்க தான் வரைஞ்சீங்களான்னு கேக்குறப்ப அந்த ஆளுக்கு கண்ணே தெரியாது போல ஆனா வரைஞ்சு வச்ச டிராயிங்ல கைய வச்சதுமே இங்க பாரு இந்த டிராயிங்க கொண்டுட்டு இனிமே இங்க வராத என் வீட்டு பக்கமே வராதன்னு பயங்கரமா கத்துறான் உங்க பொண்டாட்டியும் பையனும் இறந்து போயிட்டாங்க அது எல்லாமே உண்மையானு கேக்குறப்ப கரெக்டா அந்த நேரம் பார்த்து இறந்து போனதான்னு நினைச்ச அந்த கண்ணு தெரியாத ஆளோட பொண்டாட்டியும் புள்ளையும் அங்க வந்து நிக்கிறாங்க இத பாக்குற ஹீரோயினுக்கு இப்பதான் ஒரு விஷயமே புரியுது ஆக்சுவலா இந்த படத்தை வரைஞ்சது போன வருஷம் அப்படின்னா December 24 நைட்டு எனக்கு ஒரு சாக்லேட் கிடைக்கும் அந்த சாக்லேட்டை சாப்பிட்டா இறந்து போன எல்லாருமே திரும்ப வந்துருவாங்க அதே டைம்ல எனக்கு கிடைச்ச அந்த காலும் பழைய மாதிரி நடக்க முடியாமையே போயிடும் ஒருவேளை நம்ம அந்த சாக்லேட்டை சாப்பிட்டா அப்ப இறந்து போயிடுவோம்னு நம்ம ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி ஒரு முடிவை கண்டுபிடிக்கிறா அதுக்கப்புறமா இங்க இருந்து நேரா பக்கத்துல இருக்க ஒரு பெரிய ஹோட்டலுக்கு வந்திருக்கா அது மட்டும் இல்ல இன்னைக்குதான் 24 படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நீச்சல் குளத்துல ஒரு பாடி பில்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட ஜொல்லு விட்டான்ல அவனை கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கூடயே கொஞ்சம் ஒண்ணு ஒன்னா இருக்காங்க கூடவே தான் கிட்ட இருக்க அந்த அமானுஷ்யமான பெட்டி இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் அது மட்டும் இல்ல இன்னைக்கு நைட்டு 12 மணி ஆகும்போது நான் இறந்து போயிடுவேன்னு எல்லா விஷயத்தையுமே
உடனே ஹீரோயினும் ஒண்ணு விடாம அந்த பாடி பில்டர் கிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு ஏன் கூட இப்படி எல்லாம் இருக்கன்னு கேக்குறப்ப, நான் எப்படியும் சாக போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்க ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் உன்னை இங்க வர சொன்னேன்னு சொல்லிட்டு சரியா மணி 12 ஆகுற டைம்ல தன்னைத்தானே ஒரு வீடியோவா எடுக்கிறா. இன்னைக்கு நைட்டு சரியா 12 மணிக்கு நான் இறந்து போயிடுவேன், ஆனா அதுக்கப்புறம் உங்க கையில அமானுஷ்யமான ஒரு பெட்டி கிடைக்கும். ஒருவேளை நீங்க அந்த பெட்டியை வச்சு விளையாண்டா அதுல இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா இறந்து போயிடுவீங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து மணியும் 12 நம்ம ஹீரோயின் மாடியிலிருந்து கீழே குதிச்சு சாகலான்னு பாக்குறா. சோழி முடிஞ்சிருமோன்னு யோசிக்கிற நேரம் பார்த்து பாடி பில்டர் அந்த இடத்துக்கு வரான். நம்ம ஹீரோயினை தடுத்து, நீ என் கிட்ட என்ன சொன்ன, கிறிஸ்மஸ் வர வரைக்கும் தான் இந்த கேமை விளையாடணும், அப்படின்னா இப்ப மணி சரியா 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு, அதாவது கிறிஸ்மஸே ஆரம்பிச்சிடுச்சு, இதுக்கு மேல அந்த அமானுஷ்யமான பெட்டியால உன்னை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த பெட்டியை தூக்கி தோப்புன்னு கீழே போட்டுருவான். ஹீரோயினுக்கும் இதை பார்த்ததுமே ஷாக்கு, ஏன்னா அந்த அமானுஷ்யமான பெட்டியை யார் தூக்கி போட்டாலுமே அவங்கள அந்த பெட்டி சாகடிச்சிரும்ல, ஆனா இந்த பாடி பில்டர் எதுவுமே பண்ணல, அப்படின்னா இந்த பாடி பில்டர் சொன்னது எல்லாமே உண்மைதான், ஆனா இந்த பெட்டிக்குள்ள இருந்து எடுத்த கடைசி சாக்லேட் மட்டும் இருக்கு. உடனே அந்த பாடி பில்டரும், இங்க பாரு, இப்ப அந்த சாக்லேட்டை சாப்பிட்டா கண்டிப்பா நீ இறந்து போயிடுவ, ஆனா அதே டைம்ல மறுபடியும் டிசம்பர்ல கண்ணு முழிப்ப, உன் கூட இறந்து போனாங்கல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களும் திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆனா இப்ப இந்த சாக்லேட்டை நீ சாப்பிடாம விட்டன்னு வையே, நடக்கவே முடியாம இவ்வளவு நாளா கஷ்டப்பட்ட உன்னோட கால்கள் அது உன் கூடவே இருக்கும், உன்னால எப்பயுமே நடக்க முடியும்னு சொல்றான். ஹீரோயினுக்குள்ள இந்த சாக்லேட்டை சாப்பிடலாமா வேணாமான்னு எக்கச்சக்கமான குழப்பம், ஆனா ஆழ்ந்த சிந்தனைக்கு அப்புறமா அந்த சாக்லேட்டை கீழே போடுற மாதிரி காட்டுறாங்க. அப்படின்னா இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கிடைச்ச நடக்கிற பவரை வச்சு சந்தோஷமா வாழ போறாங்கன்னு சொல்லி அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. பாய்.